கடவுளே, நான் என்ன அனில் அம்பானி மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும்னு நான் கேட்டேன். ஏதோ என் சக்திக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி என் பொழப்பில் எந்த ஒரு ஏழ்றீங்களும் வராமல் கொஞ்சம் பார்த்து என்னை காப்பாற்று கடவுளே. கண்டிப்பாக சாயங்காலம் வந்து ஒரு தேங்காயை உடைக்கிறேன், ஆனால் அந்த தேங்காயை கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுறேன் வீட்டுக்கு, ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம். ஸோ நீ தான் என் கூட துணை இருந்து எந்த ஏழ்றைகிட்டையும் நான் மாட்டிக்காமல் காப்பாற்றணும். பைக் டாக்ஸி புக் பண்ணீங்களா? ஆமாம், போகலாமா? ஆ, ஓடிபி சொல்லுங்க. ஓடிபியா? ஓடிபி எதுக்கு? ஏங்க, ஓடிபி சொன்னதாங்க ரைடியை ஆரம்பிக்க முடியும். அதெல்லாம் முடியாது, ஓடிபிலாம் ஷேர் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க கண்ட இடத்துல கண்ட பேருக்கிட்டலாம் ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு. என்னெல்லாம் ஷேர் பண்ண முடியாது? ஏங்க, ஆப்பில் புக் பண்ணியிருக்கீங்க, ஓடிபி வந்திருக்கு, அதை சொன்னாதாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓ, நான் ஓடிபி சொல்லுவேன், நீங்கள் எனக்கே தெரியாமல் என் கார்டில் வந்து நீங்கள் காசு எடுப்பீங்க. காசு எடுக்கிறோம்மா? நான் நீங்கள் போங்க, நான் வேறு ஆள் புக் பண்ணிக்கிறேன், போங்க. ஏங்க, வேற ஆளே புக் பண்ணாலும் வந்து அவங்ககிட்ட ஓடிபி சொல்லி தான் ஆகணும். அதை நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. கிளம்புங்களா? ஆமாம், கேன்சல் பண்ணுறேன், இருங்க போங்க. யார் மாட்டணும் முழிக்க போகிறாங்களோ இன்னைக்கு? ஓடிபி கேட்குறோம் சொல்கிறேன்னா நான். நீங்க போறேன், நான் நினைச்சதை நான் இப்போ செய்கிறேன். அவனுக்கு நான் யாரும் காட்டுறேன், அப்போதான் அவனுக்கு தெரியும். பைக் டாக்ஸி வேற வெறுப்பே தெரியும், அப்போதான் வருமோ. அதான் பைக் டாக்ஸி புக் பண்ணிங்களா? ஆமாம் ப்ரோ. ஓடிபி சொல்லுங்க. ஓடிபி விடுங்க ப்ரோ, குடிங்க. இதை இதில் இருக்க கேஷ் எடுத்துக்கோங்க, ஏடிஎம் கார்டு பின் நம்பர் கூட உங்களுக்கு சொல்லிடுறேன், எல்லாம் கேஷ் உங்களுக்கு தான். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இருந்தாங்க பிடிங்க, ஓடிபி நம்பர் மட்டும் சொல்லுங்க. நீ சாவறது நானா கரெக்டா? நீ கட் பண்ற, நீ கட்ட, நான் போட்டோ ப்ரூஃப் பண்றேன் ப்ரோ. செல்ஃபி, செல்ஃபி போடு. செல்ஃபியா? ஏய், சரியான மாதிரி அட்டட்ட மாட்டிக்கணும். என்ன நீ பேசுறியா? நீ என்ன பேசுறியா? நான் அந்த மாதிரி பண்ணேனா? நான் யாரை உனக்கு காட்டுறنا இல்லையான்னு பாருடா. நீ முத சவாரியே ஏழறையா இருந்துச்சே, நாள் முழுக்க அப்படிதான் அமையுமோ? சாச்சா, அப்பெல்லாம் அமைய சான்ஸே கிடையாது. ஆஹா, இன்னொரு சவாரி வந்திருக்கு, எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே. ப்ரோ, நீங்கள் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் ப்ரோ. இங்கே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஆ, நான் தான் ப்ரோ. ஆ, போலாமா? நான் போறேன். ஆ, எடுங்க. ஏங்க, நீங்கள் எங்கே ஏறீங்க? நானும் ரெண்டு பேரும் தான் வரணும் சார். ட்ரிபிள்ஸ்லாம் முடியாது சார், போலீஸ்காரங்க பிடிப்பாங்க சார். இல்லை, எனக்கு தெரியும், காத்து கட்டுறது. நான் கூட்டு போகிறேன், போ சார். சீக்கிரம் சார், உங்களோட போகிறது. சீக்கிரம் போ சார். ஓடிபி சொல்லுங்கள் சார். 5298. இதுக்கு மேலே எங்கேயா போகிறது? யோ, என்னயா சுடுகாட்டு கூட்டின்னு வந்துருக்குற? ஆமாயா, ஒரு 5 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு, தம்பி அடக்கம் பண்ணிட்டு. என்ன அடக்கம் பண்ணிட்டு வரியா? யோ, யார் யாது? அதுக்கு இங்கே காசு இல்லையா? அதான் பைக் டாக்ஸியில் ரெடி பண்ணா அமௌண்ட் கம்மியாகும்ல. ஆட பாவி, இறங்கியா கீழே முத வந்து வாச்சிருக்காங்க பாரு, ஓடி பாரு. இதில் வந்து ட்ராப் பாயிண்ட்ல வர ட்ராப் பண்ணுமா? மேடம், நீங்கள் சொன்ன லொக்கேஷன் இதுதான். மேடம், காசு இருப்பா, என் பாய் ஃப்ரெண்ட்ட கொடுத்து அனுப்புறேன். பாய் ஃப்ரெண்ட்ட கொடுத்து அனுப்புறீங்களா? இது வேறையா? அது சரி. என்ன, பணம் வருமா வராதா? என்ன இவன் வரான் வெளியில, இவன் பணத்தை ஏற்றினவனாச்சே. எதுக்கு என்னால் வண்டியில் கொண்டு வந்து விட்டா? யோ, இது பைக் டாக்ஸி, அவங்க தான் புக் பண்ணாங்க. என்ன டாக்ஸி ஆனால் விட்டு, நீ எதுக்கு வண்டியில் கொண்டு வந்து விட்டா? ஏய் மச்சான், வா. ஏய், யாரே ஒருத்தன் வண்டியில் கொண்டு வந்து பாரு. ஏய், அட பாவிங்களா. யோ, எனக்கு இப்போ குழப்பம் வேணாம், ஒன்று வேணாம், போங்கயா. கடவுளே,
ஒரு தேங்காயை எடுத்துன்னு போறேன்னு சொன்னது குத்தமா?